हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर चैनल ओम्बद वगैयान वलहप साद रेसिपी एप्डी से इनकी नम्बर वीडियो पाकपो नम्बर सब्सक्रेबर और नालंज टाइम मेल पड़ी केटा नालंज कमेंट पड़ी केटा अवगर इं रेसिपी इवलो लेटान रोम रोम सारी सिस्टर इंगा वीडियो को ஒன்பது வகையான வலகப்ப சாதங்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்காக நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஜர்தா புலாவ், அதாவது இனிப்பு சாதம். இதை வந்து மிட்டாய் சாதம்னு கூட சொல்லுவாங்க. ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், இனிப்பு தூக்கி கொடுக்குற அளவுக்கு மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து 90% வந்து வேக விட்டுக்கோங்க. அதிகமாக வேக வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வடிஞ்சு வரணும். இது வடிகட்டினதுக்கப்புறமா 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இனிப்பு சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட வந்து 5 கிராம்பு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து லைட்டாக தோல் உரித்து வச்சுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நட்ஸுக்காக பாதமும் முந்திரி, பாதம் வந்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, முந்திரியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரை கோகோனட் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதாவது கொப்பரை தேங்காய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோகோனட் நான் எடுத்திருக்கேன். கொப்பரை தேங்காய் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான். நட்ஸை வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ரேசில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரேசில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரேசில்ஸ் வந்து நல்ல பலூன் மாதிரி உப்பி வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து நட்ஸு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன் குழந்தைங்களுக்காக. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட நம்ம வந்து வடித்து வச்சுருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸை ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பொறுமையாக இந்த நெய்யோடு இந்த ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே வந்து நெய் வந்து படுற மாதிரி இருக்கட்டும். ரைஸை வந்து உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸை வந்து அதிகமாக குக் பண்ணிட வேணாம், ஒரு 90% குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விரையாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெய்யோடு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனிப்புக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து இனிப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் உடையாத அளவுக்கு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த சுகரோடு நல்லா வந்து வெந்து வரட்டும் ரைஸு. இப்போ வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். குங்குமப்பூ ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பாலோட மிக்ஸ் பண்ணி இந்த இனிப்பு ரைஸோடு ஆட் பண்ணிக்க போகிறேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் பால் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க, குங்குமப்பூ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் பாலுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த பால் வத்துற வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள். நம்மளோட நம்ம ஆட் பண்ண பால் எல்லாமே நல்லா வத்தி வந்துருச்சு. நம்மளோட இனிப்பு சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் இந்த கிளாஸெல்லாம் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ண விட்டுருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் புளுங்கல் அரிசியும் 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் வெந்து வரத்துக்குள்ளாரையும் நம்ம காய்கறிங்களை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 1/2 சவ்சோ, 1 கேரட், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக கடையில் வைக்கிற சாம்பார் பொடி தான் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோங்க. இந்த காய் வந்து 3/4 வாசி வேகணும், அது வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம்.
காய் வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை வந்து கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து அதிகமாக ஆட் பண்ணிடுவேனா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டுமே ஊற வச்சிட்டா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். புளி ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்த அரிசியை வந்து லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. சாதம் வந்து குறைவாக இருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குறைவாக மசிச்சு எடுத்தாச்சு. இது கூட வந்து நம்ம காய் வேக வச்சு வச்சுருந்தோம்லையே சாம்பார், அதை மட்டுமே இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காயை வந்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தண்ணியோடு வந்து சாதத்தை இன்னும் வந்து மசிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா குறைவாகவும் கிடைக்கும், சாதம் வந்து கட்டியும் படாது. சாம்பாரோட சாதத்தை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா குறைவாக இருந்தால் தான் சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து காயோடு ஆட் பண்ணிக்கலாம். காயோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து உப்பு எதுவும் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாம்பார்லேயும் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், ரைஸ்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கனால பார்த்து வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. காயோட சாம்பார் சாதத்தை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கர் அலசி ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நேரம் ஆக இறுகி போகும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் சாதத்தை தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட மூணு வரமிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாவுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து சாம்பார் சாதத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பா சாம்பார் சாதத்தோடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு எதுவும் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தக்காளி சாதம் வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாதம் வந்து நான் கொஞ்சம் பிரியாணி டைப்பில் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து ரெண்டு பிரிஞ்சியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பத்து பூண்டு பழம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவோட காரம் வந்து அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூளோட காரம் வந்து கம்மியாக இருக்கணும் தக்காளி சாதத்துக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மிக்சியில் வந்து அரைச்சி ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒன்று ரெண்டாக வாய்க்கு வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகி இந்த அளவுக்கு வந்து தொக்கு பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸால் மூணு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதே கிளாஸால் மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றுக்கு ஒன்றுன்னு தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எதுவும் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அதிக விசில் விட்டுற வேணாம், அப்போ விட்டுட்டிங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து குழஞ்சி போயிடும். இப்போ ஒரு விசில் நான் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளோட சாதம் வந்து எவ்வளோ அழகாக நீட்டமாக வந்திருக்கு அப்படின்னு.
லைட்டாக வந்து இதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதமும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்மளோட சுவையான தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதம் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, நார்மலாக புளுங்கரிசியில் கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்கேன். இப்போ நம்மளோட சுவையான தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புளி சாதம் செஞ்சு எடுத்துக்கலாம். புளி சாதம் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளி சாதத்துக்கு இந்த பவுடர் மட்டுமே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. இதுவே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்தம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 4-5 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக புளி சாதத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம வந்து புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா திக்னஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. புளி கரைசல் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தய பவுடர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புளி சாதம் வந்து கசந்து போயிடும். வெந்தய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதிக நேரம் கொதிக்கவும் விட வேணாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட இன்னும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிடுவோம். இப்போ நம்மளோட புளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த புளி தொக்கை வந்து நம்ம சாதத்தோடு கலந்துக்கலாம். நான் வந்து சாதத்தை வந்து வடித்து இந்த மாதிரி ஆற விட்டு ஒத்திரி ஒத்திரி எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு புளித்தொக்கை ஆட் பண்ணிக்கலாம். புளித்தொக்கை வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும். இந்த புளித்தொக்கை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலுமே இந்த புளித்தொக்கை வந்து கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போல்லாம் வந்து நீங்கள் புளி சாதம் செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் புளித்தொக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து புளி சாதத்தை கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளோட புளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லெமன் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெமன் சாதம் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 கைப்பொடி அளவுக்கு வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட வந்து 4-5 பச்சை மிளகாய், 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நான் ஒரே ஒரு பெரிய லெமன் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூட வந்து புளிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லெமனை ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். லெமன் புளிஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டாச்சு. லெமன் வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பவுடர் இருக்குல்ல, அதுவுமே இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த லெமன் சாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சாதத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சாதம் ஆட் பண்ணிக்க போகிறேன். சாதம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணி நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் ரைஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட சுவையான லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மாங்காய் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்தம் பருப்பு,
ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வந்து இஞ்சி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி ஆட் பண்ணி பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாட போனதுக்கப்புறமா இது கூட வந்து நாலஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து துருவி வச்சுருக்க மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு சின்ன சைஸ் அளவுக்கு மாங்காய் துருவி வச்சுருக்கேன். மாங்காய் வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புளிப்பு இல்லாத மாங்காய் இருக்கிறதுனால ரெண்டு மாங்காய் சின்ன சைஸாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து புளிப்பு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு மாங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். மாங்காவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப் ரைஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட மாங்காய் சாதமும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புதினா சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். புதினா சாதம் செய்கிறதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மூணு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து இதில் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கி வரதுக்குள்ளனே நம்ம வந்து புதினா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். புதினா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக புதினா, நாலஞ்சு பச்சை மிளகாய், ஒரு துண்டளவுக்கு புளி, கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொர கொரப்பாக அரைக்கணும், நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது. கொர கொரப்பாக அரைச்ச இந்த புதினா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்க விட்டுக்கோங்க. புதினாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா இப்போ இது கூட இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட புதினா சாதமும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் சாதம் செய்கிறதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வந்து நான் ஒரு அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ஆனால் வந்து பச்சை ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காயோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறமா இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்து வடித்து வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து தம்மில் விட்டுருங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட சுவையான தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்மளோட ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதம் வந்து மசிஞ்சிருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தயிர் சாதம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும், ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு ரைஸை வந்து நல்லா குழைவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் தேவைக்கேற்ற மாதிரி தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன்.
இப்போ இதை வந்து தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுல் நம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மூணு வரமிளகாய், இது கூட சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பு வந்து நம்ம தயிர் சாதத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தயிர் சாதமும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தயிர் சாதம் அதிக நேரம் குறைவாக இருக்கணும் அப்படின்னா பால் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து தயிர் சாதம் கெட்டியாகாமல் அப்படியே குறைவாகவே இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சாதங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஷைடிஸ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மூணு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை டேஸ்டியாகவும் இருக்கும், வாயுவும் வந்து எடுத்துரும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆறு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக நைஸாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மொத்த மொத்தமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். உருளைக்கிழங்கும் நல்லாவே வறுபடணும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக வறுத்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை இப்போ நல்லா வந்து மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். பத்து நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு மூடி போட்டு நான் வேக விட்டேன். பாருங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு எவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாங்காய் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். மாங்காய் தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக நான் சின்ன மாங்காவை ரெண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை வந்து இதை தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகுல் நம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிம்பிளான மாங்காய் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லா வகையான சாதமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பரிமாறிடலாம். பரிமாறுறதுக்கு நான் வாழை இலை எடுத்திருக்கேன். அதில் வந்து பரிமாறணும் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இனிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்ச இனிப்பு சாதம், அதுக்கப்புறமா புளியோதரை, இது கூட புதினா சாதம், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், கடைசியாக வந்து தயிர் சாதமும் வச்சிடலாம். இந்த எல்லா சாதத்துக்குமே ஏற்ற மாதிரியான மாங்காய் தாளிப்பும் வச்சிடலாம். இது எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன் தக்காளி சாதத்துக்காக. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வச்சிடலாம். இது கூட வந்து நான் கடைசியாக வந்து கொஞ்சமாக வடகமும் பொறிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அப்பளம் வேணும்னாலும் பொறிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒம்பது வகையான வளகாப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வளகாப்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லன்ச் பாக்ஸ் மெனுவாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வளகாப்பு சாதத்தோட ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடிஸ் மட்டும் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. இது கூடவே வந்து பல காய்கறி கூட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா காய்கறியுமே சேர்த்து ஒரு கூட்டு செய்வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி செய்கிறதுக்கு அது டைம் கிடைக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நம்மளோட சுவையான வளகாப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் ரெசிபிங்க எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பபாய், அஸ்லாம் வலைக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.